ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை இறைவனுடன் இருந்தது. அந்த வார்த்தை இறைவனாயிருந்தது. அவர் ஆரம்பத்திலேயே இறைவனுடன் இருந்தார். அவர் மூலமாகவே எல்லாம் படைக்கப்பட்டன. படைக்கப்பட்டிருப்பவைகளில் எதுவுமே அவர் இல்லாமல் படைக்கப்படவில்லை. அவரில் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனே எல்லா மனிதருக்கும் வெளிச்சமாயிருந்தது. அந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கிறது. ஆனால் இருள் அதை ஒருபோதும் மேற்கொள்ளவில்லை. நமது மத்தியில் நிறைவேறிய நிகழ்வுகளின் விவரத்தை ஒழுங்காக எழுத அநேகர் முன் வந்தார்கள். தொடக்கத்தில் இருந்தே கண்கண்ட சாட்சிகளாகவும் வார்த்தையை அறிவிக்கும் ஊழியர்களாகவும் இருந்த அவர்கள் எங்களுக்கு கையளித்தபடியே எழுதினார்கள். நானும் உமக்கு அவற்றை ஒழுங்காக எழுதுவதற்கு தீர்மானித்தேன். தொடக்கத்திலிருந்து நடந்த எல்லாவற்றையும் கவனமாய் விசாரித்தறிந்து இதை எழுதுகிறேன். இதனால் உமக்கு போதிக்கப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக உண்மையானவையே என்பதை நீர் அறிந்து கொள்ளலாம். யூதேயாவின் அரசனாகிய ஏரோதுவின் காலத்தில் சகரியா என்னும் ஆசாரியன் தன் மனைவி எலிசபெத்துடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாயிருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஒரு நாள் சகரியா ஆலயத்தில் ஆசாரிய பணி செய்து கொண்டிருந்தார். ஒரு தேவ தூதன் அவன் முன் தோன்றி, பயப்படாதே, உன் மன்றாட்டுகள் கேட்கப்பட்டன என்றார். எலிசபெத் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு நீங்கள் யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். சகரியா அதை நம்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர். தேவதூதன் சொன்ன வார்த்தைகளை சகரியா நம்பாததினால் தேவதூதன் சகரியாவை நோக்கி, நீ பேச முடியாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். சகரியா ஆலயத்தை விட்டு வெளியேறிய போது யாரிடமும் அவனால் பேச முடியவில்லை. அவனது மனைவி எலிசபெத் கர்ப்பமாகி 5 மாதங்கள் தனிமையில் இருந்தாள். அப்பொழுது அவள், கர்த்தரே இதை செய்தார். இந்த நாட்களில் அவர் எனக்கு தயவு காட்டி என் மக்களிடையே எனக்கிருந்த அவமானத்தை நீக்கி போட்டார் என்றாள். 6ஆம் மாதத்தில் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஒரு பட்டணத்திற்கு இறைவன் காபிரியில் தூதனை ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவள் தாவீதின் வழித்தோன்றலான யோசேப்பு என்னும் பெயருள்ள ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அந்த தூதன் அவளிடம் போய், மிகவும் தயவு பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் என்றான். அவன் சொன்ன வார்த்தையை கேட்ட மரியாள் மிகவும் கலக்கமடைந்தாள். இது எப்படியான வாழ்த்துதல் என்று அவள் யோசிக்க தொடங்கினாள். ஆனால் அந்த தூதன் அவளிடம், மரியாளே, பயப்படாதே, நீ இறைவனிடத்தில் தயவு பெற்றிருக்கிறாய். நீ கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர் பெரியவராயிருப்பார். மகா உன்னதமானவரின் குமாரன் என அழைக்கப்படுவார். அவருடைய முன்னோராகிய தாவீதின் அரியணையை இறைவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றும் ஆட்சி செய்வார். அவருடைய அரசு ஒருபோதும் முடிவு பெறாது என்றார். அப்பொழுது மரியாள் அந்த தூதனிடம், இது எப்படியாகும், நான் கன்னியாயிருக்கிறேனே என்றாள். அதற்கு தூதன், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். மகா உன்னதமானவரின் வல்லமை உன்மேல் நிழலிடும். எனவே பிறக்கும் குழந்தை பரிசுத்தமாயிருக்கும். அவர் இறைவனின் குமாரன் என அழைக்கப்படுவார். உனது உறவினள் ஆன எலிசபெத்தும் தனது முதிர் வயதில் ஒரு குழந்தையை பெற இருக்கிறாள். மலடி எனப்பட்டவள் இப்பொழுது கருத்தரித்து 6 மாதங்களாகின்றன. இறைவனால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் கர்த்தரின் அடிமை, நீர் சொன்னபடியே எனக்கு நடக்கட்டும் என்றாள்.
அப்பொழுது தூதன் அவளை விட்டு போனான். அந்நாட்களில் மரியாள் புறப்பட்டு யூதேயாவின் மலைநாட்டில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு விரைவாக போனார். அங்கே அவள் சகரியாவின் வீட்டிற்குள் போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாளுடைய வாழ்த்துதலை எலிசபெத் கேட்டபோது அவளுடைய கருப்பையில் இருந்த குழந்தை துள்ளியது. அப்பொழுது எலிசபெத் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆச்சரியத்துடன் உரத்த குரலில் சொன்னதாவது, நீ பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ பெற்றெடுக்கப் போகும் பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எனது கர்த்தரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் இவ்வளவாய் தயவு பெற்றேன். உனது வாழ்த்துதலின் சத்தம் எனது காதில் பட்டதுமே எனது கருப்பையில் இருக்கும் குழந்தை மகிழ்ச்சியினால் துள்ளிற்று. கர்த்தர் தனக்கு சொன்னது நிறைவேறும் என்று விசுவாசித்தவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்றாள். சில மாதங்களுக்கு பிறகு எலிசபெத்து ஒரு மகனை பெற்றாள். இன்னும் சகரியா பேச முடியாமல் இருந்தபடியால் ஒரு கற்பலகையில் இவனுடைய பெயர் யோவான் என்று எழுதினான். உடனடியாகவே அவனது வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்ட விழுந்தது. அவன் இறைவனை புகழ்ந்து பேசத் தொடங்கினான். இதை கேள்விப்பட்ட எல்லோரும் புதுமையடைந்து, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாயிருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. இது நடப்பதற்கு ஏறக்குறைய 700 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியதாவது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா இதையும் கூட எழுதியிருக்கிறார். இறைவனுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, நான் என்னுடைய தூதுவனை உமக்கு முன்பாக அனுப்புவேன். அவன் உம்முடைய வழியை ஆயத்தம் செய்வான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவருக்காக பாதைகளை நேராக்குங்கள் என்று ஒருவனுடைய குரல் பாலைவனத்திலே சத்தமிட்டது. பின்னாட்களில் யோவான் ஸ்நானகன் என்று அழைக்கப்பட்டவனான சகரியா மற்றும் எலிசபெத்தின் மகன் பாவ மன்னிப்புக்கேற்ற மனம் திரும்புதலின் ஞானஸ்நானத்தை பிரசங்கிக்கிறவனாய் வனாந்திரத்திலே காணப்பட்டான். யூதேயா மாகாணத்தின் எல்லா நாட்டுப்புறத்திலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து எல்லாரும் அவனிடம் சென்றார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் ஆற்றிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமுடி உடையை உடுத்தி தன் இடையிலே ஒரு தோல்பட்டியை கட்டியிருந்தான். அவன் வெட்டுக்கிடியையும் காட்டுத்தேனையுமே தன் உணவாய் சாப்பிட்டான். அவன் அறிவித்த செய்தி என்னவென்றால், என்னை பார்க்கிலும் அதிக வல்லமையுள்ளவர் எனக்கு பின்வருகிறார். நானோ அவருடைய செருப்புகளின் வாரையும் குனிந்து அவிழ்ப்பதற்கு தகுதியற்றவன். நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் அவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுப்பார்.